அம்பேத்கர் என்று சொல்லுகிற போது இவர்களுக்கு கோபம் வராது. அண்ணன் அம்பேத்கர் சொல்றப்ப கோபம் வராது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னா கோபம் வரும். பெரியாரை தந்தை பெரியார் என்றால் கோபம் வரும். அதே மாதிரிதான் அண்ணன் திருமா என்கிற போது இவர்களுக்கு அலறுவது கிடையாது. திருமாவளவன் என்று பெயரை விழிக்கின்ற போது இவர்கள் அலறுவது கிடையாது. ஒருபடி மேலே போய் எழுச்சி தமிழர் என்றால் கூட ஒத்துக்கொள்கிறார்கள். டாக்டர் திருமா என்றால் இவர்கள் அலறுகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் ஜாதி அடைத்த வழி. நீட் எதிர்ப்பு. ஏ கே ராஜன் கமிட்டி 165 பக்கத்திற்கு நீதியரசர் ஏ கே ராஜனுடைய கமிட்டி இன்றைக்கு பரிந்துரையை கொடுத்திருக்கிறார்கள். அருமை தோழர்களே, இளைஞர்களே, என்னுடைய வயதை ஒத்த இளைஞர்கள் இங்கு இருக்கிறீர்கள். தயவு செய்து அந்த 165 பக்கத்தையும் படிங்க. ஏன் படிக்க சொல்றோம்னு கேட்டா, நம்மை எல்லாம் படிக்க விடாமல் யார் தடுத்தது என்பதை புரிந்து கொள்வதற்காக மட்டுமல்ல, இன்னும் அவர்களுடைய குரல் அப்டேட் தான் ஆயிருக்கே தவிர அவுடேட் ஆகல. நேரடியா படிக்க வராதுன்னு சொன்னாதானே நீ கேள்வி கேப்ப. நீ எல்லாம் ஏன் படிக்கிறன்றத மாத்தி என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு கொண்டு வரோன்னு வராங்க. ஆயுதம் ஏந்து நின்னாதான் சண்டை. நீங்க ஒரு காட்சி அமைப்பு இருக்கு. அறுவாள் எடுக்கணும், வால் எடுக்கணும், குறைஞ்சது 10 பேர் சாகணும், அதுதான் புரட்சி. ரத்த ஆறு ஓடணும். ஆனால் ஆயுதம் ஏந்தாத அமைதி புரட்சியை, அறிவாயுத புரட்சியை தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் அவர்களும் இந்திய ஒன்றியத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் நிகழ்த்தி காட்டினார்கள். அதற்கு அடுத்து அந்த புரட்சி ஏதாவது ஒரு இடத்தில் தேங்கி விட்டதா என்று பார்த்தால் அது தேங்கவில்லை. இன்றைக்கு அண்ணன் திருமாவிடத்தில் இருக்கிறது என்ற கோணத்தில் தான் அவருடைய அந்த கவிதை வரிகளை நான் பார்க்கிறேன். என்னை மிகவும் பாதித்தேன்னு சொல்லலாம், இல்ல அடிக்கடி நான் கூட்டங்களில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஆள் பாதி ஆடை பாதின்னு இருக்கும். இப்ப என்ன வந்து நேத்து தஞ்சாவூர்ல ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். வழக்கறிஞர் வராங்க வராங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் ரொம்ப நேரம் ஆச்சு, நான் போய் அங்க இருக்கவங்களுக்கும் தெரியும் மேடைக்கு வராங்கன்னு சொன்னாங்க. நான் போய் உட்கார்ந்த பிறகும் அங்க இருக்கக்கூடியவங்க சரி சீஃப் கெஸ்ட் வர்றதுக்காக வெயிட் பண்றாங்கன்னு நினைச்சாங்க. திரும்ப கூப்பிடும் போது தான் நான் மேடையில போய் பேச போனேன். அப்போது கூட நான் அதைதான் நினைத்தேன், இந்த ஆள் பாதி ஆடை பாதி என்னன்னா பட்டிமன்ற பேச்சாளர்னா அது பெண்கள் வந்து பட்டு புடவை பூ ஒரு முளத்துக்கு வச்சிருக்கணும், இருக்கிற நகையெல்லாம் அன்னைக்குதான் ஒரு நடமாடும் அழகு நிலையம் மாதிரி போய் நிக்கணும். அதையெல்லாம் உடைத்து இன்றைக்கு அம்மா ஓவியா போன்றவர்கள், அக்கா உமா போன்றவர்கள், அம்மா அருள்மொழி போன்றவர்கள் எல்லாம் எங்களை வழி நடத்துகிறார்கள். இந்த காட்சி அமைப்புலாம் தேவையில்லைன்னு சொல்லி இவர்களை யார் வழி நடத்தினார்கள் அதான் முக்கியம். ஆள் பாதி ஆடப்பாதி எல்லாம் கிடையாது. ஆள் பாதி அறிவு மீதி என்பதை பெரியாரினுடைய உடை மூலமாக அவர் சொன்னார். முதலில் இந்த கவிதை தொகுப்பிலே எதற்காக இதை வெளியிட வேண்டும், இது யாருக்கு பயன், ஒரு நூல் வருதுன்னு சொன்னா அந்த நூலை படிக்கின்ற போது நமக்கு பயன்படுவது என்பது ஒன்று. ஆனால் உண்மையாகவே ஒரு சிறந்த நூல் எதுவாக இருக்க முடியும்னா அதை புரட்டுகிற போதே 10 நூல்களை நமக்கு அதை ஞாபகப்படுத்த வேண்டும். அப்படி இந்த நூலை படிக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு வரலாற்று செய்திகளை இந்த நூல் நினைவுபடுத்துகிறது, எனக்கும் நினைவுபடுத்தியது. அதிலும் குறிப்பாக அந்த முதல் கவிதையிலே சமூக முதல்வர் என்று தலைப்பிட்டிருக்கிறார். அதில் ஒரு வரியில் சாதி அடைத்த வழியெல்லாம் அடித்து நொறுக்குபவர் என்று இருந்தது. அதை படித்த போது எனக்கு என்ன தோன்றுச்சுன்னா, இரண்டு பேர் தான் இந்த சமூகத்திலே, இந்திய சமூகத்திலே ஜாதி எந்த வழியெல்லாம் அடைத்ததோ அதை அடித்து நொறுக்கினார்கள். நமக்கு வரும் பாடத்துல கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் தியரி என்ற பாடம் இல்லாமல் செயல் படிவம் கொடுத்து அதற்காக இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் கிளாஸ், அந்த பிராக்டிக்கல் கிளாஸ்ல டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிப்பாங்க, இதுதான் தவளை, இந்த தவளை இப்படி அறுத்தா இதுக்குள்ள இந்த பார்ட்ஸ் இருக்குன்னு. அந்த மாதிரி படிக்க வேணாம்னு சொல்லுவாங்க, படிப்பு வராதுன்னு சொல்லுவாங்க, இதையெல்லாம் நம்பிராத, நம்மால் படிக்க முடியும் என்று டெமான்ஸ்ட்ரேஷனாக வாழ்ந்து காட்டி மறைந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதே நேரத்திலே இந்த சமூகத்திலே கடவுள் என்ற பூச்சாண்டியை காமிச்சு நீ இதை பண்ணேனா கடவுள் கண்ணை குத்திரும், இப்படி பண்ணேனா உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது, எல்லாத்தையும் மேல இருக்கவன் பார்த்துக்குவான் என்ற ஒரு புரட்டு இந்த சமூகத்திலே நிலவிய போது அந்த கடவுளை உடைத்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்த வரிகளை நான் எப்படி ஒப்பிட்டு பார்த்தேன்னு சொன்னா, அம்பேத்கர் என்று சொல்லுகிற போது இவர்களுக்கு கோபம் வராது. அண்ணன் அம்பேத்கர்னு சொல்றப்ப கோபம் வராது. புரட்சியாளர் அம்பேத்கர்னு சொன்னா கோபம் வரும். பெரியாரை தந்தை பெரியார் என்றால் கோபம் வரும். அதே மாதிரிதான் அண்ணன் திருமா என்கிற போது இவர்களுக்கு அலறுவது கிடையாது. திருமாவளவன் என்று பெயரை விழிக்கின்ற போது இவர்கள் அலறுவது கிடையாது.
ஒருபடி மேலே போய் எழுசி தமிழர் என்றால் கூட ஒத்துக்கொள்கிறார்கள். டாக்டர் திருமா என்றால் இவர்கள் அலறுகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் ஜாதி அடைத்த வழி. படிக்க கூடாதுன்னு சொல்லுச்சு. இந்த நூலினுடைய சிறப்பு ஆயுத விரலை பற்றி அனைவரும் சொன்னார்கள். ஆனால் எனக்கு எப்படி பட்டுச்சுன்னு சொன்னா, எந்த கட்டை விரல்களையெல்லாம் துரோணாச்சாரியார்கள் ஏகலைவனிடத்தில் வெட்டினார்களோ அந்த கட்டை விரல்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஆயுத விரல்களாக இன்றைக்கு துரோணாச்சாரியார்களுடைய கண்களை குடைத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இங்க இருக்கக்கூடிய அனைவருமே மேடையில் தனிப்பட்ட முறையிலே சொல்லணும்னு சொன்னா, ஹீரோயிசத்தை விரும்பாதவங்க. இப்ப பெரியாரை பார்க்கின்ற போது உண்மையாகவே இப்படி ஒருத்தர் இன்றைக்கு இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று நினைக்கக்கூடிய அளவிலே ஒரு அவர் மீது ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பு எதுக்காகன்னு கேட்டா, அவருடைய தாடியை பார்த்தோ கண்ணாடியை பார்த்தோ தடியை பார்த்தோ உருவத்தை பார்த்தோ கிடையாது. இப்படி ஒரு ஹீரோவாக ஒரு மனிதன் வாழ்ந்து மறைந்திருக்க முடியுமா என்ற எண்ணம். அதே போல்தான் புரட்சியாளர் அம்பேத்கரை பார்க்கிற போது வரும். ஆனால் கவிஞர் அவர்கள், நண்பர் அசோக்குமார் அவர்கள் இரண்டாவது கவிதையிலே உண்மையாகவே காதலித்திருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்களை. என்ன வரி எழுதியிருக்காருன்னு சொன்னா, தீ இலைப்பாறும் கண்கள். இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு இழிவு நிலை எங்க இருந்ததுன்னு கேட்டா, ஹீரோக்கள் பக்கம் இந்த சமூகம் திரும்பிச்சு. ரசிகர் மன்றங்கள் தொடங்கினார்கள். கடைசியில பார்த்தா ரசிகர்களுக்கு கூட உண்மையா இல்லாம இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வருவேன் வரவே மாட்டேன் வந்தாலும் உங்களை நல்லா இருக்க விட மாட்டேன் என்ற அளவிற்கு நடிகர்களுடைய அரசியல் மாறியது. ஆனால் அப்படி இருந்த ஒரு சமூகம் நிழல் படத்திலே நடிகர்களை பார்த்து வியந்து ரசித்து அதனால் பாழாய் போன இளைஞர் சமூகம் இன்றைக்கு நிஜ தலைவர்களை பார்த்து கவிதை எழுதுகிறது என்று சொன்னால், அதுதான் இந்த தகவமைத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக நான் வியந்து பார்க்கிறேன். சரியான தலைமை என்ற ஒரு கவிதையிலே ஒரு ஆழமான வார்த்தை, மௌனமாய் ஒரு புரட்சி. இந்தியா மட்டுமல்ல உலகத்திற்கே ஆயுதம் ஏந்தி நின்னாதான் சண்டை. நீங்க ஒரு காட்சி அமைப்பு இருக்கு, அருவாள் எடுக்கணும், வால் எடுக்கணும், குறைஞ்சது 10 பேர் சாகணும், அதுதான் புரட்சி. ரத்த ஆறு ஓடணும். ஆனால் ஆயுதம் ஏந்தாத அமைதி புரட்சியை, அறிவாயுத புரட்சியை தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் அவர்களும் இந்திய ஒன்றியத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் நிகழ்த்தி காட்டினார்கள். அதற்கு அடுத்து அந்த புரட்சி ஏதாவது ஒரு இடத்தில் தேங்கி விட்டதா என்று பார்த்தால், அது தேங்கவில்லை. இன்றைக்கு அண்ணன் திருமாவிடத்தில் இருக்கிறது என்ற கோணத்தில் தான் அவருடைய அந்த கவிதை வரிகளை நான் பார்க்கிறேன். என்னை மிகவும் பாதித்தேன்னு சொல்லலாம், இல்ல அடிக்கடி நான் கூட்டங்களில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை, ஆள் பாதி ஆடை பாதின்னு இருக்கும். இப்ப என்ன வந்து நேத்து தஞ்சாவூர்ல ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், வழக்கறிஞர் வராங்க வராங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் ரொம்ப நேரம் ஆச்சு, நான் போய் அங்க இருக்கவங்களுக்கும் தெரியும் மேடைக்கு வராங்கன்னு சொன்னாங்க. நான் போய் உட்கார்ந்த பிறகும் அங்க இருக்கக்கூடியவங்க தெரியும் சீஃப் கெஸ்ட் வர்றதுக்காக வெயிட் பண்றாங்கன்னு நினைச்சாங்க. திரும்ப கூப்பிடும் போது தான் நான் மேடையில போய் பேச போனேன். அப்போது கூட நான் அதைதான் நினைத்தேன், இந்த ஆள் பாதி ஆடை பாதி என்னன்னா, பட்டிமன்ற பேச்சாளர்னா அது பெண்கள் வந்து பட்டு புடவை பூ ஒரு முளத்துக்கு வச்சிருக்கணும், இருக்கிற நகையெல்லாம் அன்னைக்குதான் ஒரு நடமாடும் அழகு நிலையம் மாதிரி போய் நிக்கணும், அதையெல்லாம் உடைத்து இன்றைக்கு அம்மா ஓவியா போன்றவர்கள், அக்கா உமா போன்றவர்கள், அம்மா அருள்மொழி போன்றவர்கள் எல்லாம் எங்களை வழி நடத்துகிறார்கள். இந்த காட்சி அமைப்புலாம் தேவையில்லைன்னு சொல்லி இவர்களை யார் வழி நடத்தினார்கள் அதான் முக்கியம். ஆள் பாதி ஆடப்பாதி எல்லாம் கிடையாது, ஆள் பாதி அறிவு மீதி என்பதை பெரியாரினுடைய உடை மூலமாக அவர் சொன்னார். லுங்கி கட்டிட்டு போறாரு யார பாக்க, நீ யாரா வேணா இருந்துக்க. இந்த உடை என்பது நாகரிகத்திற்கான அரசியலாக நீங்கள் பார்க்கலாம், ஆனால் நலிவடைந்தவர்களை எத்தனை ஆண்டு காலம் உடையை வைத்து நீங்கள் அசிங்கப்படுத்துவீர்கள், ஒதுக்குவீர்கள் என்று சொல்லி லுங்கியை அணுகிறார். அதே இடத்தில் அம்பேத்கர் அவர்கள் வேறு விதமான ஒரு உடை அரசியல். நா முத்துக்குமார் அவர்கள் ஒரு கவிதை வரிகளிலே மிக ஆழமாக எழுதியிருப்பார். நான் மீண்டும் மீண்டும் வாசிக்கக்கூடிய கவிதை, எவ்வளவு புழுக்கமாயிருந்தாலும் பூட்ஸ் அணிந்து கொள், எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை, மேலத்தெரு வழியாகவே பள்ளிக்கு செல், அங்குதான் செருப்பு அணி காலணி அணிந்ததற்காக உன் அப்பாவை கட்டி வைத்து அடித்தார்கள், இதை விட வேணுமா? அதை தான் அசோக்குமார் அவர்கள் வேறு வழியிலே சொல்லி இருக்கிறார். லுங்கி அணிந்தே சங்கிகளின் சங்கை திருகினார் பெரியார், தீட்டு என்றவன் முன் கோட்டு அணிந்து கோட்பாடு ஆகினார் புரட்சியாளர், நீ நலிந்த உடை நவீன உடை இரண்டும் அணிந்து இரண்டு போராளிகளின் ஒரு வடிவமாய் இருக்கிறாய். இது அனைத்துமே ஒரு துதி பாடுவது கிடையாது, தனி மனித துதி கிடையாது. இன்றைக்கு நாம் நல்லா பேசுறோம்னு யாராவது வாழ்த்துனாங்கன்னா பேசுவது நாம் கிடையாது. இந்த கருத்து எல்லாம் காப்பி அடிக்கப்பட்ட கருத்து.
ஒரு பாயிண்ட் இல்லாம இன்ச் பை இன்ச்சாக அனைத்தையும் பெரியாரும் அம்பேத்கரும் படித்து விட்டும் எழுதி விட்டும் பேசி விட்டும் சென்று விட்டார்கள். அதை அப்படியே எடுத்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த நூலினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பாக நான் பார்த்தது சமத்துவ நதி என்று சொன்னார் அண்ணன் யாழநாதி அவர்கள். இன்றைக்கு சமத்துவ நதி அதை குட்டையாக நாம் பார்க்க முடியாது, ஏன்னா குட்டைனா தேங்கி நின்றோம். இந்த சமத்துவ நதி என்பது அப்படியே ஒவ்வொரு வருடம் நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை அது தன்னை புதுப்பித்து ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியார் பெருசா, அம்பேத்கர் பெருசா, பெரியார் யாரு கொலைச்சாரு, அம்பேத்கர் யாரு கொலைச்சாரு, பெரியார் எங்களுக்கு ஒண்ணுமே செய்யல, அம்பேத்கர் எங்களுக்கு ஒண்ணுமே செய்யல. இன்னும் நான் ஒருபடி மேலே போய் செய்கிறேன், சொல்கிறேன், பெரியார் தனித்தனியாக பிரித்து யாருக்கும் உழைக்கவில்லை, அம்பேத்கரும் தனித்தனியாக பிரித்து யாருக்கும் உழைக்கவில்லை. காரணம், அவர்கள் மனிதர்களுக்காக உழைத்தார்கள், மனிதத்திற்காக உழைத்தார்கள். அந்த தலைவர்களை பிரித்து பார்க்க நினைக்கக்கூடியவர்களுக்கு அசோக் குமார் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார். எல்லா கவிதையிலையும் இரண்டு தலைவர்களையும் இணைத்து தான் எழுதியிருக்காரு. நீ வேணா பிரிச்சு பார்த்துக்கப்பா, நான் இருக்கக்கூடிய இடம் என்பது அம்பேத்கர் திடலில் உட்கார்ந்து கொண்டு பெரியார் திடலில் வந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இரண்டு தலைவர்களையும் என்னால் பிரித்து பார்க்க முடியாது என்ற எண்ண ஓட்டத்திலே எழுதியிருக்கிறார். இன்றைக்கு அந்த சமத்துவ நதி எங்கிருந்து பாயுதுன்னு சொன்னா, சிந்து நதியிலிருந்து தான் இங்கே நதிகள் பாயுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சமூக நீதி நதி என்பது, சமத்துவ நதி என்பது தமிழ்நாட்டிலிருந்துதான் இந்திய ஒன்றியத்திற்கு பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டுதான் நீட் எதிர்ப்பு. ஏ கே ராஜன் கமிட்டி 165 பக்கத்திற்கு நீதியரசர் ஏ கே ராஜனுடைய கமிட்டி இன்றைக்கு பரிந்துரையை கொடுத்திருக்கிறார்கள். அருமை தோழர்களே, இளைஞர்களே, என்னுடைய வயதை ஒத்த இளைஞர்கள் இங்கே இருக்கிறீர்கள், தயவு செய்து அந்த 165 பக்கத்தையும் படிங்க. ஏன் படிக்க சொல்றோம்னு கேட்டா, நம்ம எல்லாம் படிக்க விடாமல் யார் தடுத்தது என்பதை புரிந்து கொள்வதற்காக மட்டுமல்ல, இன்னும் அவர்களுடைய குரல் அப்டேட் தான் ஆயிருக்கே தவிர அவுடேட் ஆகல. நேரடியா படிக்க வராதுன்னு சொன்னாதானே நீ கேள்வி கேப்ப. நீ எல்லாம் ஏன் படிக்கிறன்றத மாத்தி என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு கொண்டு வரோன்னு வராங்க. இதையெல்லாம் எதிர்த்து களமாடுவதற்கு நமக்கு அந்த சமத்துவ நதி, சமூக நீதி நதி தேவை. அந்த சமூக நீதிக்கான குரலாக அவர் விளங்கி இருக்கிறார் என்பதற்கு நாம் சான்று சொல்ல தேவையில்லை, நாம் பாராட்ட தேவையில்லை. பெரியார் திடலிலே தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய கைகளால் கி வீரமணி சமூக நீதிக்கான விருதை எழுச்சி தமிழர் அவர்கள் பெற்றார்கள். அந்த இடத்திலே மனம் மகிழ்ந்து நாங்கள் அதையெல்லாம் பார்த்தோம். என்ன காரணம்னு கேட்டா, ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தாங்க. பெரியாரை எப்படி ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு விரோதியாக காட்ட முயற்சிக்கிறார்களோ, அம்பேத்கரை எப்படி ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான தலைவராக காட்ட முயற்சிக்கிறார்களோ, அதே போல் அண்ணன் திருமா அவர்களை எப்படியாவது குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள் அடக்கி விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் நான் அடையாளமற்றவன், எனக்கென்று மனித பற்று மட்டும்தான் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு இடத்திலும் சொல்லி அவர் வெளியே வருகின்ற போது, சமூக நீதிக்காக, அது ஓபிசியா இருந்தால் என்ன, எஸ்சி எஸ்டி மக்களாக இருந்தால், எந்த மக்களாக இருந்தாலும், ஒடுக்கப்படக்கூடிய குரல் ஒலிக்கின்ற இடத்திலாம் என் குரல் ஒலிக்கும் என்று ஒலிக்கிறாரே, அந்த தலைவரை இன்றைக்கு பாராட்டி அசோக் குமார் அவர்கள் கவிதை எழுதியிருக்கிறார். நிறைவாக ஒன்றே ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். அருமை தோழர்களே, இன்றைக்கு வெவ்வேறு வகையிலே நம்மை ஆட்சி செய்வதற்கும், எப்படியாவது ஆட்டி படைப்பதற்கும், எப்படியாவது கையெழுத்தாக இருக்கக்கூடிய சமூகத்தை கைநாட்டாக மாற்றுவதற்கும் ஒன்றிய அரசு ஆர்எஸ்எஸ் பிஜேபி துடித்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் எதிராக நாம் களமாட வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலே கருப்பும் நீலமும் வெவ்வேறு அணிகளாக நிற்கலாம், சிவப்பும் நீலமும் வெவ்வேறு அணிகளாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டிலே கருப்பும் நீலமும் சிவப்பும் சேர்ந்து காவியை ஓட ஓட விரட்டக்கூடிய அந்த நாட்களில் ஓரணியாக நிற்போம். அதற்கு கவிஞர் அசோக் குமார் அவர்களுடைய கவிதைகள் நம்மை வழி நடத்தட்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.